பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா என்ன சொல்ற? வீடே எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு புகழ், சிவசங்கர் கிட்ட இவ அப்பாவை பத்தி நீ பேசுனது ரொம்ப தப்புப்பா. அவர் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு சொல்லிட்டியே, அது எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு தெரியுமாடா உனக்கு? இவளை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லும் போது பாவண்டாவ எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு. நீ பேசுற பேச்சு மத்தவங்களை காயப்படுத்தும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏண்டா, நான் நல்ல விதமா தானடா உன்னை வளர்த்தேன். ஆனா நீ இப்படி மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ பெரியவங்க அவங்கள இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இது கூட தெரியாத அளவுக்கா நான் உன்ன வளர்த்தேன்? ஏமா, அவங்க அப்பாவை சொன்னா மட்டும் அவளுக்கு வலிக்குது இல்ல, அதே மாதிரி தானே எனக்கும் வலிச்சிருக்கும். என் காலை அடிச்சு உடைச்சிருக்காங்க, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இந்த வலியை அவ உணர வேண்டாம். அந்த கோவம் தான் என்ன அப்படி பேச வச்சது. அப்படின்னா நான் உங்க வலியை யோசிக்காம தான் இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை அடிச்சாங்கன்னு சொன்னதும் நான் எந்த அளவுக்கு துடிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சிவசங்கரி மேல எவ்வளவு கோவப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சிவசங்கரி உங்களை அடிச்சதுக்கு எங்க அப்பா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மனசுல எதுவுமே வச்சுக்காம தான் நம்ம வீடு தேடி வந்து நம்மள சமாதானப்படுத்த வந்தாரு. அப்ப நீங்க அவரை தள்ளி அவரை காயப்படுத்திட்டீங்க, அத கூட அவர் பெருசாவே எடுத்துக்கல. அது எப்படியோ சிவசங்கரிக்கு தெரிஞ்சுதான் உங்களை இப்படி பழி வாங்கியிருக்கா. அவ பண்ண தப்பு தாங்க முடியாம தான் எங்க அப்பா அவ வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. பாவம் அவரு எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. வீட்டை விட்டு வெளியே போற வயசா அவருக்கு. அதை பத்திலாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்காம அவரை பத்தி பேசுறீங்களே, எப்படி என்னால இதை தாங்கிக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. என்னை தூக்கி வளர்த்தவர், எனக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காரு. ஏன் எனக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம வாழ்ந்தாரு. இதை விட வேற ஒருத்தரால என்ன பண்ண முடியும்? எனக்காக தான் அவர் தங்கச்சியை கூட வேண்டான தூக்கி போட்டுட்டு அவளுக்கு தெரியாம தலைமறைவா ஒதுங்கிட்டாரு. எப்பவுமே அவருக்கு நல்லது மட்டும்தான் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? இத நினைக்க நினைக்க என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஈரம் இல்லாம போச்சா என்ன? இத பாரு புகழ், எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை நாம பேசும்போது யாரையுமே புண்படுத்த கூடாதுப்பா. என் அப்பாவை பத்தி இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டீங்கல்ல, என் அப்பா எந்த அளவுக்கு நல்லவர்னு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைப்பேன். அது புரிய வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண போறீங்க நானும் பார்க்க தான் போறேன்.
வேணா உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தகப்பனாக தானே போறீங்க. அன்னைக்கு தெரியும் நான் படுற வலி வேதனை எல்லாம் என்னன்னு. உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பெத்தவங்களை நான் கண்ணுல பார்த்தது இல்ல. ஒரு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா எல்லாமாவும் இருந்து என்ன வளர்த்தவர் எல்லாமே அவரு தான். எனக்கு அப்பா இல்ல நான் அனாதன்னு யாரு வேணாலும் சொல்லலாம். ஆனா அவரு தான் எனக்கு அப்பா. ஏன்னா எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சது அவரு தான். தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம இப்படி ஒரு சூழ்நிலையில நான் வளர்ந்த ஆளா இருக்கேன்றப்போ எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமையா பேசிட்டு இருந்தீங்கல்ல. காலம் பூரா கண் கலங்காம வச்சு பாதுகாப்பேன்னு சொன்னீங்கல்ல. இதுதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு புரிஞ்சுக்க தெரியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. நீங்களும் ஒரு பொண்ணு கூட பிறந்தவங்க தானே. எனக்கு தான் ஏன்னு கேட்க யாரும் இல்ல. இன்னைக்கு அந்த சிவசங்கரிக்காக வடிச்சு கட்டிட்டு பேசுறீங்கல்ல. நான் கேக்குறேன் அவன் நல்லவளோ கெட்டவளோ? சரி கெட்டவதான், கெட்டவளாவே இருந்துட்டு போட்டோம். அப்படியாப்பட்டவ எதுக்காக இங்க வந்து சண்டை போட்டு போனா? தான் கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு வலி வேதனை ஒரு பிரச்சனைனா அவளால தாங்கிக்க முடியல. அப்படி பார்த்தா கெட்டவல்லையும் ஒரு நல்லவ இருக்கால. யாருக்கிட்ட போய் இத சொல்றது? என் வேதனையெல்லாம் எனக்குள்ளேயே வச்சு அழுதுக்க வேண்டியதான்.